வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக 72வது நாள். ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சகோதரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவினால் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கரு ப்ளஸ் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இறையர்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பேசுகிற புது மைக்கில் சவுண்டு ஏதாச்சும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கா, இல்லை பழைய மைக் ஓகேவா, இதே ஓகேவான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி 72வது நாள் அப்படிங்கும் போதுங்க, ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு கடந்துட்டு வரணுங்க. அப்போது ஒரு ஒரு நாள் நம்ம கடக்கும்போது அதுக்கான மோட்டிவேஷன் வேணும். அதுக்காக தான் நம்ம டெய்லி டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவாசகத்திலேருந்து ஒரு அருமையான ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு, இதுக்கு ஒரு விளக்கம் கேட்டிருக்காரு, அது பார்த்துருவோம். அதுக்கடுத்தது நிறைய கேள்விகள் இருக்குதுங்க, எல்லாமே வேக வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன். வன்புலால் வேலும் அஞ்சேன், வலைக்கையார் கடைக்கண் அஞ்சேன், என்பலாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என்பொலா மணியை ஏத்தி இனியருள் இனிதருள் பருகமாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க, இந்த பாடலில் வந்து ரொம்ப ஆழமான பொருள் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அச்சப்பத்துன்னு நினைக்கிற சகோதரர் வந்து அனுப்பின பாடல். இதில் வர்ற ஒரு அந்த பாட்டில் இருக்கும் விளக்கத்தை மட்டும் பார்க்கலாம். வன்புலால் வேலும் மஞ்சேன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அசைவமெல்லாம் சாப்பிட்றேன், புலால் உணவு சாப்பிட்றேன், ஆயுதம் தரித்த வீரர்கள் வேல் எடுத்துகிட்டு வந்து குத்துறக்கு வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். வன்புலால் வேலும் மஞ்சேன், வலைக்கையார் கடைக்கண் அஞ்சேன், பெண்களின் கடைக்கண் அதாவது காமத்திற்கும் நான் அஞ்ச மாட்டேன், மன உறுதியோடு இருப்பேன். அப்புறம் என்பெலாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என்பொலா மணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுவோம் அஞ்சுமாறு. இது என்ன சொல்கிறாருன்னாங்க, அம்பலத்தில் அண்டத்தில் சிவமாக இருப்பவன் பிண்டத்தில் உயிர் அணுக்களாக இருக்கிறான்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது வான்காந்தம்னு ஒன்று இருக்கும்போது ஜீவகாந்தம்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். இதில் வந்து இரண்டையுமே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது என்பெல்லாம் உருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற அப்படின்னு, அம்பலத்தேனா நம்ம வெட்ட வெளியில் அம்பலத்தில் எவ்வளவு இயக்கம் நடந்துட்டு இருக்குது, நமக்கு ஒரு எப்படி எறும்பு வந்து ஒரு வாழ்க்கை சிறு வாழ்க்கையாக போயிட்டுருக்கிற மாதிரி நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் அந்த எறும்புக்கு தெரியாது. அதுபோல் எவ்வளவு விஷயங்கள் அண்ட பிரபஞ்சத்தில் நடந்துகிட்ருக்கு, அது எல்லாமே இறைவனின் செயல்தான் இல்லைங்களா. அப்போது நம்ம உருக வேண்டி இறைவனை உருகி உருகி வணங்க வேண்டிய, ஏன்னா அறிவு இருக்குது. அப்போ அந்த அறிவு இருக்குதுன்னா இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மிகப்பெரிய ஆற்றல்களை நம்ம பார்த்து ஆச்சரியத்தான் படணும் இல்லைங்களா. அவ்வளவு விஷயங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு, நமக்கு தெரிஞ்சதை மட்டுமே நினச்சிட்டு நமக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்துக்குள்ளேயே வளர்ந்துட்டுருக்குறோம். ஆனால் மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணலாம், என்பெல்லாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா என் பொலா மணியை ஏத்தி, அது நமக்குள்ளாக இருக்கும் உயிர் அணுக்களை உயிர் ஆற்றலை ஆச்சுங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் பொலா மணியை ஏத்தி இனி தருள் பருக மாட்டா, அதாவது வந்து நமக்குள் இருக்கும் ஆற்றல்களை நம்ம வந்து மணின்னு இதில் அவர் குறிப்பிடுறது என்னன்னு கேட்டால் நம்முடைய சக்கரங்கள்னு சொல்லாங்க, சக்கரங்கள் சுழன்றுட்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் என் சக்கரங்களின் வழியாக நம்முடைய காந்த ஆற்றலை மேலே ஏற்றி இனி அருள் இனித அருள் பருக மாட்டா, அந்த இறைவனின் இந்த பேராற்றலை பேரின்ப பெருவெளியை காண இயலாமல் இருக்கும் அன்பில்லாதவரை கண்டால் ஆச்சுங்களா. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற உயிரணுக்கள் நம்மகிட்ட இருக்கிற உயிராற்றல் மீது நம்முடைய வாரிசுகள் மீது நம்மளே அன்பில்லாமல் இருந்தா அப்போ அது அன்பில்லாதவர் தானே ஆச்சுங்களா. அதாவது தனக்குள்ள இருக்கிற ஆற்றலையும் வாரிசுகளையும் உயிர் அணுக்களையும் அன்பு செலுத்த முடியாதவங்க வெளியில் இருக்கிற விஷயத்துக்கு அன்பு செலுத்துறேன்னு சொன்னால் அதெல்லாம் போலி தானே. அதுதான் சொல்றாரு, இந்த மாதிரி என்பெல்லாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என்பொலா மணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டா அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சகோதரே. அடுத்தது வடிவேல் சகோதரர், அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நான் பியூர் செலிபஸி ஃபாலோ பண்ணுறதுனால எல்லோரும் என்னை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க, எனக்கு ஷையாக இருக்குது, நான் இதை லைஃப் டைம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எப்பவும் நான்
பாத்திங் எடுத்துட்டு காட் சிவனை நினைப்பேன். புதுசா ஒரு லைஃப்குள்ள வந்த மாதிரி இருக்கு. யாருக்கிட்டையும் கான்ஃபிடென்ட்டா பேச முடியுது. அண்ணா மனசுக்குள்ள சொல்ல முடியாத பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு, அதை என்னன்னு சொல்லவே முடியல. சூப்பர், நம்ம கிட்ட இவ்வளோ பவர் இருக்கா? கேர்ள்ஸ் நமக்கு எதிரிதான், எனக்கே தெரியலை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு. வாழ்க வளமுடன். உண்மைதானுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் ஆச்சுங்களா, நம்முடைய உயிரணுக்களை வீணாக்காது காத்து கொண்டு இருக்கும் ஒரு பயணம் நம்ம போகிறோம்னு வைங்களேன். அந்த பயணத்தில் அந்த உயிரணுக்களை தனக்குள்ளாக உள்வாங்கி கொள்ளும் இன்னொரு ஆற்றல் என்ன? பெண். ஆச்சுங்களா? அப்போது பெண் அப்படிங்கிறவங்களை வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க, தூய பிரம்மச்சரியத்தில் கடந்து வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு விதத்தில் எதிரி தான் இல்லைங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆனால் அந்த பெண் இல்லாமல் நம்ம பிறவியும் இல்லை, நம்ம பிறந்திருக்கவும் மாட்டோம். ஆகவே நம்ம பெரிதாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. நமக்குள்ளாக இருக்கும் லஸ்ட்டு தான் நமக்கு எதிரி. ஆகவே அதை நம்ம துடை தெரிந்து பிரம்மச்சரியத்தில் நிலை நிற்கிறதுக்கான வழிகளை பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுறது இது உண்மை, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒழுக்கம் எல்லாமே தரும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா சகோதரர், இறைவன் தனக்குள்ளே இருக்கிறார் என்று தன்னை அறிதல் பற்றி அறிந்த ஒரு மனிதர் இருக்கிறார். அவரை இன்னொரு சாதாரண மனிதர் கத்தி எடுத்துக்கொண்டு இரண்டாக வெட்டி விடுகிறார். இப்போது அவருக்குள் இருக்கும் கடவுள் என்ன ஆனது? ஏன் அந்த நபரை அவருக்குள் இருக்கும் கடவுள் காப்பாற்றவில்லை? வாழ்க வளமுடன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியலாம். அதுக்காக சொல்கிறேன், நம்முடைய தேசத்தில் இந்த காலத்தில் சொல்லிங்க, ஒரு சில 100 வருடங்கள்னு எடுத்துக்கலாம், இல்லை 1000 வருடங்கள்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம தேசத்தில் நிறைய துறவிகள் தான். ஏன்னா பெரும்பாலானோர் பிரம்மச்சரிய வாழ்க்கை எடுத்துகிட்டு வந்ததுனால துறவிகள் அதிகம். அப்படி துறவிகள் அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஒரு காட்டில் ஒரு துறவி தவம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போது அந்த வழியில் வந்த ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய துறவிகளெல்லாம் பார்த்துட்டே வர்றாரு. அவர் வெளிநாட்டு மன்னர், நம்முடைய தேச கலாச்சாரங்கள் தெரியாது. அப்படி இருக்கும்போது மன்னர் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த தவம் பண்ணிகிட்டு இருந்த துறவி எந்திரிச்சு நடந்து போகிறாரு. மன்னர் கண்டுக்கலை. அப்படி கண்டுக்காமல் அவர் வாக்கில் எந்திரிச்சு போகிறத பாட்டு அவருக்கு கோவம், என்னை நம்பி எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க, நான் எப்பேற்பட்ட மன்னன், என்னையை கண்டுக்காமல் போகிறேன் பாரு, அந்த ஆள் முதல்ல அந்த ஆள் கையை வெட்டி வீசுங்கடா அப்படின்றாரு சேனை வீரர்களுக்கு. உடனே வீரர்கள்லாம் வேகமாக போய் அவரோட கையை வெட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த துறவியை எதிர்த்து ஒரு தாக்குதல் நடத்தலை. ஏன் வெட்டுறீங்க? ஒரு கையை வெட்டி கீழே போட்டோடனே அவர் அந்த கையை எடுத்து இங்கே வச்சுட்டு மரத்தில் ஒட்டி நின்று இந்த கையே வேணுமா அப்படின்னு கேட்டாருங்க. யோசிச்சு பாருங்க, தனக்குள்ளாக எல்லாம் உள்ள இறைவனையே உணர்ந்த பிறகு நம்ம எத்தனை கோடான கோடி வருடமாக எந்த இறை நிலையில் நிலைச்சு நின்று வாழ்ந்து வந்து இப்போ இந்த பிறவி எடுத்து வந்தோமோ, அந்த முழுமை நிலையை உணர்ந்து அதில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த பிறவியில் இந்த உடலில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரம்னு துறவிகளோ யோகிகளோ யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆச்சுங்களா? அதனால் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அதை பார்த்து அந்த அரசர், அந்த ஸ்டோரி முடிச்சாருங்க, அந்த அரசருக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். இப்படியும் ஒரு மனுஷனா போரில் வந்து கை கால் துண்டாகுது, ஓகே திருப்பி தாக்குவாங்க, ஆனால் இவர் கையை வெட்டி வீசினா கூட கொஞ்சம் கூட அதில் ஒரு பற்றோ ஆசையோ இல்லாமல் அந்த கையை அதுக்காக அவர் விடவும் இல்லை. தன்னுடைய உடல் அப்படியே விட்டுட்டு போகல, அதை எடுத்து இங்கே வச்சுட்டு இன்னொரு கை வேணும்னா வெட்டிக்கோ அப்படிங்கிறாரு. சிறிது நேரத்தில் அந்த கையும் இணைஞ்சிருச்சு. ஆச்சுங்களா? பாட்டு மன்னருக்கு பயங்கரமான ஆச்சரியம், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஒட்டியாந்து வந்து இவருக்கு இவர் அவங்களுக்கு இப்போ ஆசீர்வாதம் வாங்குறேன்னு கூட என்னன்னு தெரியாது ஐயா அப்படின்ட்டு ஞானோபதேசம் பெற்றதா அந்த கதைகள் வருங்க. அதுதான் கல்லையும் பொண்ணையும் ஒக்கவே நோக்குவர் யோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அப்படித்தான். பெரும் பணம், காசு பணம்ங்கிறதுலாம் பெரிய ஆர்வமெல்லாம் இருக்காது. ஓகே அப்படியா? ஓகே. அப்போ மீறி மீறி போனால் என்ன? இந்த உயிர் வந்து இந்த உடல் அப்படிங்கிற வாகனத்திலேருந்து வெளியில் போகுது. ஆனால் இந்த உடல்ங்கிற வாகனத்தில் இருக்கும்போதே அந்த இறையை உணர்ந்த பிறகு எதுக்காக பிறந்தோமோ அந்த பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து அனுபவித்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த உடலுங்கிறதே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாரமாக மாறிடும். விவேகானந்தராகட்டும் பலரும், இந்த என்னுடைய உயிரானது விரிவடைய துடிக்கிறது, இந்த உடல் அப்படிங்கிற ஒரு கூட்டுக்குள்ளே சிக்கிக்க விரும்பலை, நான் விடுபட்டு போகிறேன் அப்படின்ட்டு பல யோகிகள் வந்து ஜீவசமாதி அடைகிறதும்
இந்த உடல் அப்படிங்கிற பாரத்தை விடுவிச்சுட்டு போகிறதும் சாதாரணமாக நம்ம தேசத்தில் நடந்த விஷயங்கள் தானுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது அந்த பற்று இருக்காது ஆச்சுங்களா, தனக்குள்ள இருக்கும் கடவுள் ஏன் அவரை காப்பாற்றலை அப்படின்னா, கடவுள்னா என்ன, கடந்து உள்ளே போங்க அப்படிங்கிறதானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. வாழ்க்கடை ப்ளஸ் உள், கடவுள் நமக்குள்ளாக கடந்து போகணும், அதுதான் இறைவனை அடையும் வழி, அதுதான் சொல்லி வச்சுருக்காங்க. நமக்கு தமிழ் வார்த்தைக்கே அர்த்தம் தெரியலனா நம்ம என்ன பண்ண முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது புலிக்குட்டி சகோதரர், ஐயா நான் நோ ஃபேப்ல ஆறு மாதம் ஃபாலோ பண்ணினேன், பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு லைஃப்பில் இழந்த எல்லாம் சேஞ்ச் ஆகுமா, திரும்ப கிடைக்குமா ஐயா, ப்ளீஸ் நீங்கள் வீடியோவில் சொன்னால் தான் மோட்டிவேட்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். நீங்கள் 6 மாத காலமாக, அதாவது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சகோதரர் 150 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம் உயிரணுக்களை இழந்த போது இழந்த ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் திரும்ப அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அது டவுட் ஆச்சுங்களா. ஆகவே அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இழந்தது இழந்தது தான், ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரம்மச்சரியத்தில் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு உடல்ல, அதை காப்பாற்றுவோம், இனி வரும் வாய்ப்புகளை கிராப் பண்ணுவோம். இழந்ததை போய் நாம ஏன் பிடிக்கணும்னு நினைக்கிறோம், இழந்தது இழந்தது தான். ஒரு மரத்திலிருந்து ஒரு காய் பழுக்காமல் விழுந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போது அந்த காய் விழுந்தது தான், அதே காய் வேறு காய் வரும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி இருக்கிற வேறு காய் வரும், வேறு வாய்ப்புகள் வரும், வேறு சூழல்கள் வரும், நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். வாழ்க வளமுடன். அடுத்தது வசீகரன் சகோதரர், வாழ்க வளமுடன்னா, தினசரி சுய இன்பம் செய்பவர்களுக்கு எது கிடைத்தாலும் வாழ்வில் திருப்தியும் சந்தோஷமும் இருக்காது, ஆனால் 48 நாட்களுக்கு மேல் பிரம்மச்சரியத்தில் வெற்றிகரமாக கடக்கும் போது சிறு நிகழ்விலும் விஷயத்திலும் சந்தோஷம் கிடைப்பதை மனதார உணர்ந்திருக்கிறேன். வாழ்க வளமுடன் வசீகரன் சகோதரரே. உண்மைதான், அதாவது வந்துங்க, வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது இன்னும் ஆழமாக தெரியும். வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தால் தண்ணி குடித்தாலே தேவாமிர்த மாதிரி, வாட்டர் ஃபாஸ்டிங்கில் தண்ணி குடிக்காமல் ட்ரை ஃபாஸ்டிங் இருந்தால் தண்ணியே பெரிய விஷயமா இருக்கும், தண்ணியே விதவிதமாக அமிர்தமாட்ட தோணும் தண்ணி இல்லாத காலத்தில். அதே தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லைங்க, சாதாரணமாக ஒரு வெள்ளை அரிசி சாப்பாடு போட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எது எடுத்தாலும் டேஸ்ட்டாக தெரியும். என்ன காரணம்னா, நம்ம காந்த ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம உடலில் சேமித்து வைக்கிறோமோ வீணாக்காமல் இருக்கிறோமோ அப்போ அந்த அளவுக்கு சிறு சிறு விஷயங்களில் கூட நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷனும் ஆர்வமும் இயல்பாக அதிகரிக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து கிருத்தி கேசன் தயாளன் சகோதரர், அண்ணா நோ ஃபேப்லஸ் பிரம்மச்சரியத்தில் இனி வரப்போகிற 12 வருஷத்திற்கு ப்ராக்டிஸ் பண்ணினா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், சக்ஸஸ் ரேட் அதிகரிக்குமா? அதிகரிக்கும்ட்டு இல்லைங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் அச்சீவ் பண்ணலாம். அதுவும் இந்த காலத்தில், இந்த கலிகாலத்தில் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கம்மி ஆச்சுங்களா, அது 12 வருஷமெல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு லைஃப் அமையும். உங்கள் வாழ்க்கை ஒரு ஒருத்தரும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் உடனே இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னா போய் அடுத்தவங்ககிட்ட போய் ப்ரூஃப் பண்ணணும், அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம ஐடென்டிட்டி காட்டணும்னு இல்லை, நமக்குள்ளாக நான் சொல்கிறேன், நம்முடைய மானச உலகத்தில், நம்ம பார்க்கும் உலகத்தில் நம்மளால் முடியாத எந்த விஷயமுமே இல்லை அப்படிங்கிற உறுதி கிடைக்கும் ஆச்சுங்களா. எதை கண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற, கிடைக்காதுங்கிற ஒரு விஷயமே உங்களுக்குள்ளே வராது. முதலாவது இது செய்யணும்னா நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க ஆச்சுங்களா. அப்புறம் ஒரு விஷயம் செய்யும்போது அதை பற்றி உள்ளார்ந்த பல விஷயங்களை, பல பரிணாமங்களை ஆச்சுங்களா, எல்லோரும் பார்க்க இயலாத அளவுக்கு நுண்ணிய நுண்மான் நுழை புலன் அறிவிலிருந்து எல்லா விதமான அறிவும் கிடைக்கப்பெறும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லிடுறது, ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்லிகிட்டு இருந்தா காலம்தான் போயிட்டுருக்கு. அதுதான் இவர் சொல்லியிருப்பார், நம்முடைய குதம்பை சித்தர், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மணலின் எண்ணிக்கையை கூட எண்ணி சொல்லிடலாம், ஆனால் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால உண்டாகக்கூடிய பெனிஃபிட்ஸை சொல்கிறக்கு வார்த்தைகளும் இல்லை, அளவும் இல்லை. அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எடுத்து சொல்லலாம் எல்லாருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ராமச்சந்திரன் யாதவ், ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம், ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்டடி வித் ஃபோக்கஸ், வென் வில் ஐ பி ஏபிள் டு ஸ்டடி வித் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், ஐ எம் ஆன் டே 4. வாழ்க வளமுடன். 4 நாட்கள் தானுங்க ஆயிருக்கு சகோதரரே, மன உறுதியோடு ஒரு 18 நாட்களை எல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் லைனுக்கு போகிற ஸ்டேஜ் வந்துடுவீங்க, அதாவது உடலில் இருக்கும் குறைபாடுகள் சீர் செய்யும் ஸ்டேஜ். அப்போது அப்போ முதலாக உடல் குறைபாடுகள் சீராகி ஒரு ஃப்ளாட் லைனை தாண்டி வெளியில் வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்னாகும் தெரியுங்களா, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் மன அளவில்
ஒரு ஸ்டெபிளைஸ் ஆயிருவீங்க 48 நாள் கடந்தோடனே. அப்புறம் உங்களோட எண்ணங்கள் காமம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே உழண்டுட்டு இருக்கிறதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆயிருவீங்க. அப்போது அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த உங்களுக்கு கிடைக்கிற அந்த நிறைய டைமை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கிறக்கு பயன்படுத்தலாம். மேலும் நிறைய அழுக்குகளும் லஸ்ட்டுகளும் குப்பைகளும் நம்ம பாரமாக ஆகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமே கிளியர் ஆகும், நார்மலைஸ் ஆகும். எப்படியும் ஒரு 90 நாளெல்லாம் கடக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கிறக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு விந்துஜெயம் பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும் சகோதரரை. வாய்ப்பு இருந்தால் தயவு செஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து டிஜே துரை சகோதரர் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாருங்க. இது எல்லோருக்கும் பயன்படும் அப்படிங்கிறனால நான் அதை முக்கியத்துவப்படுத்தி இன்றைக்கி எடுத்து படிக்கிறேன். அண்ணா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10வது நாள். ஆனால் நேற்று எந்த வேலையும் இல்லாததால் மொபைல் ஃபோனை முழு நேரம் பார்த்து கொண்டே இருந்தேன். அதனால் என் மனதின் கட்டுப்பாட்டை இழந்தேன். அதனால் சுய இன்பத்திலும் விழுந்து விட்டேன். என் ஆற்றலை இழந்து விட்டேன். அண்ணா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 10 நாட்களாக எனக்குள் நல்ல ஆற்றல் சக்தி இருந்ததை உணர்ந்தேன். இப்போது ஏதோ இழந்து விட்டதை போல இருக்கிறது. எனக்கு எதிரி என் மொபைல் ஃபோன் தான். இருந்தாலும் அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியவில்லை அண்ணா. ஆபாச படங்கள் பார்த்தாலும் நான் கட்டுப்பாடாக இருக்க முடியும் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் இவ்வாறு இருந்துவிட்டேன். இனிமேல் உஷாராக இருப்பேன். மீண்டும் என் பயணத்தை முதல் நாளிலிருந்து தொடங்குகிறேன். மொபைல் ஃபோனை பார்ப்பதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதுதானுங்க, மொபைல் ஃபோனே அவாய்ட் பண்ண முடியுமா பாருங்கள். முடியாது. இந்த காலகட்டத்தில் தேவைப்படும். தேவையான விஷயங்களை பார்க்குறக்காகவாச்சு தேவைப்படும். அப்புறம் முத்திரை பதித்தல அடிக்கடி சொல்லுங்க. இது நீங்க சொன்ன கேள்விக்கே நான் முதல்ல வந்துடுறேன். ஒரு மொபைல் ஃபோனை எந்த விஷயங்களையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம ஆழ்ந்து பார்த்துட்டே மணிக்கணக்கில் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அதாவது நமக்கு நோக்கமே இல்லை, நோக்கமே இல்லாமல் வர்ற வீடியோவெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம், அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா நம்முடைய மனம் என்னாகும் தெரியுங்களா, காந்த ஆற்றலை கண்கள் மூலமா வெளியில போய் போய் அது பார்த்துட்டே இருக்கு இல்லைங்களா, தனக்குள்ளாக இருக்கும் அந்த உறுதி குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையில் என்னாகும் தெரியுங்களா, மனசு சொல்லும் இதை விட ஒரு இன்பம் நமக்குள்ள இருக்கு, அந்த இன்பத்தை தூண்டி விடுறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாமே அப்படியெல்லாம் தோணும் ஆச்சுங்களா. அப்படியெல்லாம் தோண ஆரம்பிச்சா என்னாகும், அந்த படுகுழியில் போய் விழுந்துருவோம். சகோதரரே, நீங்கள் இது ஒரு அனுபவம் ஆச்சுங்களா. 10 நாள் பிரம்மச்சரியத்தில் உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்துருப்பீங்க ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் மீண்டும் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்கும்போது என்ன காரணத்தினால நீங்கள் ட்ராப் ஆனீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நீங்கள் பிரம்மச்சரியத்தை எடுத்துகிட்டு போக முடியும் சகோதரரே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்வி பதில் இருந்துச்சு, பட் நான் வந்து ரிப்ளைலையும் மெயிலையும் மோஸ்ட்லி பதில் அளிச்சிட்டதுனால குறுகிய நேரத்தில் இன்றைய தினத்தை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளைய தினம் ஒரு சிறப்பான வீடியோவில் புது மைக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ நிறைய வீடியோஸ் போடலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.